சுவாமிகிட்ட எப்போ உபாசனம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களோ அன்பு 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 அன்புன்னு சொல்லி உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன் சாகிரம் சாகிரம் அன்பு 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 அன்புன்னு சொல்லி உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன் சாகிரம் சாகிரம் சாய்ராம் எல்லா பக்த கோடிகளுக்கும் ஒரு ரிக்வெஸ்ட். எவ்வளோ என் வாழ்க்கையில் சாமியினுடைய அருள் நிமிடத்துக்கு நிமிடம் பண்ணி, அதுக்கு பேர் மானசீகம்னு பேர். அந்த கரெக்டான வார்த்தை எப்படின்னு கேட்டேன்னா மானசீகம் அப்படின்னு பேர். ஷீரடி பாபா மெகா அப்படின்னு ஒரு சிவபக்தனுக்கு பண்ணதுக்கு பேர் பாபாவே சொல்லியிருக்காரு. அது பேர் மானசீகம். வெளியே தெரியாது, அருள் நிறைய அளவு. அந்த அளவுக்கு எனக்கு இல்லை, இருந்தாலும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் என் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது துயரமும் இன்பமும் மாறி மாறி வந்திருக்கு. இருந்தாலும் இன்றைக்கு உங்கள் எல்லா பக்தர்களுடையும் பாதம் தொட்டு நான் ஒரு ரிக்வெஸ்ட்டு கேட்கப்படுறேன். என்ன தெரியுமா? அடியேனுடைய பிறந்த நாள் இன்றைக்கு எனக்கு. எழுபத்தஞ்சு பூர்த்தியாகி இன்றைக்கு தான் 76 பிறக்கு. உங்களுடைய எல்லாருடைய ஆசீர்வாதம். இதே அவர் செஞ்ச பாக்கியம்தான். திருவாசகத்தில் ஒரு அழகான பரு பாட்டு. அந்த பாட்டுக்கு நான் முதல்ல பொருளை சொல்லிடுறேன். என்ன, நிறைய பேருக்கு இப்போ தமிழ் வந்து லிட்ரேச்சர் படிச்சிருக்கணும், இல்லாட்டா அந்த பாவம் இருக்கணும். அதுக்காக சொல்லி அதில் என்ன சொல்கிறாருன்னா, மாணிக்க வாசகர் சொல்கிறாரு திருவாசகத்தால், அதில் முதல்ல ஒரு பொருளை சொல்கிறேன். சிவபெருமான் செஞ்ச அற்புதங்கள்லேயே பெரிய அற்புதம் என்னன்னு கேட்டால், மாணிக்க வாசகர் சொல்கிறாரு, கடையினுள்ள நான் ரொம்ப நாயினும் கடையவன், என்னை ஆட்கொண்டு தன்னிலைக்கு உயர்த்தினாம் பாரு, அதுதான் எனக்கு செஞ்ச பெரிய அற்புதம்னார். பாட்டு என்னன்னா பவன். பவன்னா சிவபெருமானுக்கு பேர் வந்து பவன்னு பேர். பவன்னா என்ன அர்த்தம்னா பிறவியை நாசம் பண்ணக்கூடியவன், மறுபடி பிறக்க விடாமல் செய்யக்கூடியவன் பவன். பவன் அவன் வரும்பொழுது அம்பாளுக்கு பேர் அந்த நேரத்தில் பவானின்னு வரும். பவன் எம்பிரான் பனி மாமதி கண்ணி விண்ணோர் பெருமான், சிவன் எம்பிரான் என்னை ஆண்டு கொண்டான் என் சிறுமை கண்டும், அவன் எம்பிரான் என்னே நான் அடியேன் என்னே இப்பரிசே புவன் எம்பிரான் தெரியும் பரிசு ஆவது இயம்புகவே. இப்போ இன்னைக்கு பேசினவங்க அத்தனை பேருக்கும் சுவாமி தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பேர் இங்கிலீஷில். ஆங்கிலத்தில் உலக படிப்பு பூரா படிக்கிறது பூரா இன்ஃபர்மேஷன், மன மாற்றத்துக்குரியது தான் சாய் எஜுகேர்னு இன்னைக்கு பேசுகிறாங்கள பிரச்சனை. ஒரே லைனில் சொல்கிறேன், இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷன். வெளிப்படிப்பு பூரா இன்ஃபர்மேஷன் நிறைய கேதர் பண்ணேன். இன்னைக்கு கூட ஒருத்தர் இதை காட்டின செல்ஃபோனை கூட்டி காட்டினார், இப்போ நாசம் பண்ணக்கூடியதுன்னு. அது மாதிரி இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது மன மாற்றத்தை. இருந்தாலும் பக்தர்கள் கோடிகள்கிட்ட ஒரு நிகழ்ச்சியை மாத்திரம் சொல்லி விடைபெறேன். காலத்தை மூலி நாராயணன் சொல்லிட்டார்னா நிறைய நிகழ்ச்சி எனக்கு குறைஞ்சிருக்கு. நமக்கு அன்பு செய்கிறாரில்ல, அதாவது சுவாமிகிட்ட நம்ம அன்பு செலுத்துகிறோம், நம்ம அன்பை அவர் ஏற்றுக்கொண்டாராங்கிறத நம்ம உணரணுங்கிறார் சுவாமி. நிறைய இதில் பேசியிருக்கிறார். அதில் ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறேன். கோயம்புத்தூரில் படுகாசுன்னு நிறைய இருப்பாங்க. சுவாமி சொல்லுவார், இந்த படுகாசு வந்து கோபிகா சிறியன்னு சொல்லுவார். அவங்களுக்கு காரணம் என்னென்னா மனதில்
சுவாமியை தவிர வேறு எண்ணமே கிடையாது அவங்களுக்கு. கோபிகா சிறிகளுக்கும் அப்படித்தான், வேறு தாட்டே கிடையாது, இன்டெலிஜென்ட்டு கிடையாது. அது கூட மாணிக்கவாசர் சொல்கிறார், முற்றியலா இளம் தளிர் பிரிந்திருந்து நீ உண்டனை எல்லாம் முன் அற்றாரும் நின் அறிவும் நின் பெருமையும் அளவு அறுக்கில்லேன்னு நாலேஜே எனக்கு எடுத்துருன்றார். ஏன்னா நாலேஜே சுவாமிக்கு நமக்கு ஒரு இடர்பாடுங்க. அப்படி மாணிக்கவாசர் சொல்கிறார். இதே தான் ஒரு நிகழ்ச்சி சொன்னார் டி வாசுதேவன் அங்கே கோயம்புத்தூருக்கு வந்திருந்தார். அப்போ ராமகதாராசவாகினி சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது இந்த நிகழ்ச்சியை சொன்ன உடனே ஒரு பத்து நிமிஷம் என்ன பக்தி அப்படின்னு நினச்சேன், நெகிண்டுட்டேன். அந்த இதை என் திருநெல்வேலி சாய் பக்தர்களுக்கு நான் சொல்லியே ஆகணும். அது என்னென்னா, இந்த படுகாசு வந்து தரிசனத்துக்கு உட்காந்துருக்காங்க, சுவாமி வந்து தரிசனம் கொடுக்கறதுக்கு வராரு. அப்போது ஒரு படுகாசு பொம்பளை இந்த சுவாமி தரிசன பக்தை கையில் குழந்தை வச்சிருக்கு, கையில் குழந்தை வச்சுட்டு உடற வச்சிருக்க குழந்தைய திடீர்னு சுவாமி வரும்பொழுது அவன் மூணு இது நினைக்கிறாள், சுவாமியினுடைய திருவடியை பாத நமஸ்காரம் எடுக்கணும், லெட்டர் கொடுக்கணும், சுவாமிகிட்ட பேசணும். இந்த மூணு நினைக்கிற, தரிசனம் ஸ்பரிசனம் சம்பாஷணம், இந்த மூணும் தனக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஆர்வத்தில் இருக்கும் பொழுது சுவாமி வராரு. வந்த உடனே பக்கத்தில் உள்ள படுகாசு பக்தர்கிட்ட, எம்மா இந்த குழந்தைய கொஞ்ச நேரம் வச்சிரு, நான் சுவாமிகிட்ட பாத நமஸ்காரம் எடுத்து லெட்டரான கொடுத்துட்றேன். அப்போ பக்கத்தில் உள்ள பக்தர் என்ன சொல்கிறா, ஆ நாங்கள் இப்படி நாங்கள் கும்பிட வேண்டாமோ, எல்லாருக்கும் இயற்கை தானே அது, நீ மந்திரம் கும்பிட்ட போது நாங்கள் கும்பிட வேண்டாம், அந்த நேரத்தில் டக்குன்னு போயிடுவார் சாமி நாங்கள் கும்பிட வேண்டாம். அப்போ என்ன குழந்தை வச்சுக்கிட்டே இருந்திருக்கேன், வந்திருக்கார் சாமி. சாமி வந்த உடனே இந்த படுகாசு குழந்தை, சாமி எதிரே பார்க்கல, சாமி அதை உடனே டக்குன்னு இந்த குழந்தைய கொஞ்சம் பிடிங்கலாம் அப்படின்ட்டான். உடனே சாமி டக்கு அப்படியா குடி அப்படின்னு சாமி கையில் குழந்தைய வாங்கிட்டாரு. கையில் குழந்தைய வாங்கினோடனே பாத நமஸ்காரம் அடிச்சிட்டான். பாத நமஸ்காரம் சாமி இந்த லெட்டர், சரி நீ லெட்டர் வச்சுருக்க, லெட்டர் நான் எப்படி வாங்குறது, நான் குழந்தைய என் கையில் கொடுத்துருக்கியா அப்படிங்கிற, ஓ நான் குழந்தை கொடுத்துருக்கேன், குழந்தை கொடுத்துருக்கேன் கையில் அப்படின்னு சொல்லி லெட்டர் கொடுத்துருக்கேன். இதை சுவாமி வந்து லெக்சரில் சொன்னாராம். அது இந்த வாசுதேவன் சொன்னார், சுவாமியே தரிசனம் ஸ்பரிசனம் சம்பாஷணம் மூணு அவன் வாங்கினான் ஒரே நிமிஷத்தில். காரணம் என்னவென்றால், மனதிலே வேற சிந்தனையே கிடையாது, மனதிலே வேற சிந்தனையே கிடையாது, சாயினுடைய நினைவத்தை வர அவளுக்கு வேற எண்ணமே கிடையாது. இது அப்போ கோபிகா சீரியல்கிட்ட தான் நம்ம கேட்டிருக்கோம், நீங்கள் படிச்சிருப்பீங்க. சுவாமி அடிக்கடி சொல்லுவார், கோபிகாசருடைய சுப்பீரியர் சொல்லுவார், உத்தவர் அங்கே போன உடனே மதுராலேருந்து கிருஷ்ணபரமாத்மா பிரிஞ்சு உத்தவர் அங்கே போன உடனே என்ன நடக்கும்னு கேட்டேன்னா, சுவாமியை பற்றி பேசும்பொழுது கோபிகேசர் தயசி என்கிட்ட சுவாமியை பற்றி நீங்கள் ஒன்றுமே பேச வேண்டாம், அவர் எப்படி இருக்காருன்னு மாத்திரம் என்கிட்ட சொல்லுங்க, ஏன்னா எங்கள் நினைவு பூராமே கிருஷ்ண பரமாத்மா நீ சொல்லிக் கொடுக்கறத, நீ சொல்கிற பிரச்சாரத்தை ஏற்றுக்கிட்டதுக்கு எங்கள் டைம் இங்கே உள்ள ஹிருதயத்தில் இடம் இல்லை அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இந்த கோபிகாசனின் ஈக்குவலாக அந்த படுகாசை சுவாமி சொன்னார்ன்னு நான் கேள்விப்பட்டேன். அதே மாதிரி இங்கே வந்திருக்க எல்லா பக்தர்களும், இது முன்னால் அந்த இவன் பரத்வாஜ் சொன்ன மாதிரி நம்ம எல்லாருமே சுவாமி நினைவில் முன் ஜென்ம தொடர்பு இல்லாமல் அவர்கிட்ட வரவே முடியாதுங்க, சந்தேகமே இல்லை, முன் ஜென்ம தொடர்பு இல்லாமல் அவர்கிட்ட வரவே முடியாது. சாதாரணமாக ஜாலியாக இருந்துக்கிட்டு இருந்தேன், இங்கே வந்தேன் என்னன்னு தெரியல, வந்ததில் இருந்து எனக்கு ஒவ்வொரு போஸ்டாக எனக்கு கொடுத்து மித்ததெல்லாம் இந்த நிகழ்ச்சியெல்லாம் என்னுடைய அனுபவத்தை அந்த புக்கில் எழுதியிருக்கேன், நான் விரிவாக சொல்ல தரல. ரெண்டாம் மாதத்தில் பாட வச்சாருன்னா எப்படியோ பாட வச்சார், மணி எண்ணம் வந்தால் அந்தந்த நேரங்களில் அந்தந்த ஆட்களை கூட, அது நம்ம நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கட பேராது நின்ற பெரும் கருணை பேராறு, அந்தந்த ஆட்களை பார்த்து அந்தந்த இல்லாட்டா நம்ம யாரையாவது நேம சொல்லி கூப்பிடுமா, சாய்ராம் 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 ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க, வேற யாராவது பேரை சொல்லி கூப்பிடுறோமா, அப்பவுமே பாடி கான்சியஸை களைச்சிட்டுக்கு வச்சிடறோம்ல, சாய்ராம் 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 இல்லையா, நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கட பேராது நின்ற பெரும் கருணை பேராறுவது. அதனால் சுவாமியினுடைய இது என்னுடைய நிகழ்ச்சியில் ஒரு பெரிய அற்புதம்,
நிறைய அற்புதம் பண்ணியிருக்கிறாரு. இருந்தாலும் ஒரே ஒரு நாராயணன் பெர்மிஷன் கேட்டுக்கிட்டு அந்த அற்புதத்தை சொல்லிடுறேன். என்னென்னா 1950 சுவாமியினுடைய பர்த்டே 58 பாலவிகாஸ் ஆண்டு, சுவாமியினுடைய 59வது வருஷம் சர்வீஸ் ஆண்டு, 60வது வருஷம் பிரமாதம் நடந்தது சிஸ்டித்து பர்த்டே. அப்போ 59 வருஷம் போயிடும் பர்த்டேக்கு. அப்போ 59வது வருஷம் பிரசவம் பண்ணி என் தாயார் பேரில் எனக்கு அளவிட முடியாத ஒரு பிரியம் எனக்கு. என் தாயார் என் பாலி சிநேகிதெல்லாம் வந்திருக்கான். எங்கள் அம்மா பேர தான் எங்கள் வீட்டுக்கு வச்சேன், சூரிய நிவாசன்னு பேர். எங்கள் அம்மாவே தெய்வம். சின்ன வயசில் 10 வயசில் எனக்கு சிவபுராணம் சொல்லி கொடுத்தா. அது சிவபுராணத்தை 10 வயசுலேருந்து மனநம் பண்ணதுனுடைய பாக்கியம். அந்த பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிகள் பல்லோரும் எத்த பணிந்து அப்படின்னு அந்த திருவாசகத்தில் கடைசி அடி வரும். அந்த பொருள் உணர்ந்ததெல்லாம் இவர்கிட்ட வந்த பிறகு தான், இவர் தான் எனக்கு ஒவ்வொன்றும் பொருள் உணர்ந்து அது இருக்கட்டும் ஆஸ் இட் இஸ். அப்போ 59வது வருஷம் பிறந்த நாளைக்கு புறப்படும் பொழுது எங்கள் அம்மாவுக்கு திடீர்னு பேச முடியாமல் ஆயிட்டு, எனக்கு ப்ரோக்ராம் போட்டேன் பிறந்த நாளைக்கு போகணும் அப்படின்னு. அப்போ சாய் பக்தர் செல்லப்பான்னு பஸ் போடுவார். உடனே பேரெல்லாம் எடிட்டார் பொண்ணுன்னு புறப்படும் பொழுது என்ன பொண்ணு மனசே இல்லை, எங்கள் அம்மாவுக்கு பேச முடியலையே அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவோட காலில் விழுந்து விட்டேன். பேசுற அப்படிங்கா உடனே சரிம்மா நீ பேசின பிறகு தான் அவரை போய் நான் பார்ப்பேன், இல்லட்டா இவனுக்கு அப்புறம் தான் எனக்கு அவர், நீ தான் எனக்கு காட்டுன அவர் அப்படின்னு முடியாது அப்படின்ட்டேன். உடனே அவளுக்கு ஆளுக்கு வருது என் தாய்க்கு. அப்புறம் பொறிச்செடின்னு அப்போ ஒரு பையன் வருது. அதாவது இறைவன் ஒவ்வொருத்தர் சுவாமி டைரக்டாக வருவார், அவர் ஒன்றும் பொறிச்செடிங்கிற பையன் சின்ன வயசுலேயே இந்த பரத்வாஜ் மாதிரி பக்தி ரொம்ப ஜாஸ்தி, பக்தி ஜாஸ்தினா ரொம்ப அவன்கிட்ட சாத்விக குணம் ரொம்ப ரொம்ப உண்டு, அமைதியாக இருப்பான். அவன்கிட்ட கூப்பிட்டு நீங்கள் வர முடியாதா சைரம் எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கணும், இல்லை நான் ஒரு லெட்டர் எழுதித்தரேன் சுவாமிகிட்ட நீ கொடுத்துரு அப்படின்னு. சுவாமிகிட்ட கொடுத்துரு அவர் சங்கல்பிச்சா வந்துடலாம். சுவாமியினுடைய சங்கல்பம் வசன வஜ்ர சங்கல்பம், அது சாதாரண சங்கல்பம் இல்லை. அவர் நினைத்தால் நான் கண்டிப்பாக வருவேன், நான் லெட்டர் எழுதினேன் சுவாமிக்கு. அந்த லெட்டரில் எழுதிட்டேன் எல்லாம், சுவாமி எங்கள் அம்மா அவனுடைய பெர்மிஷன், எங்கள் அம்மா வாழ்த்தி என்னை அனுப்பணும், அனுப்புனா தான் நான் வந்து மன நிறைவாக வரணும், உங்களை நான் தரிசனம் பண்ணும்போது எங்கள் அம்மா ஞாபகம் எனக்கு இருக்கக்கூடாது, நான் உங்களுக்கு சொன்னேன். உடனே நான் எழுதி அனுப்பிட்டேன். நம்ப மாட்டேங்க சாய்ராம், இவர் 2 நாளுக்கு முன்னால் வர வண்ணும் வரல. சரி நம்ம இந்த வருஷம் 59 பர்த்டேக்கு போக முடியணும்னா கரெக்டாக முந்தின நாள் மத்தியானம் லெட்டர் வந்துட்டு, இப்போ ஃபோன் கிடையாது, லெட்டரில் சுவாமி உங்கள் லெட்டரை வாங்கி விட்டார்கள் அப்படி. அங்கே லெட்டர் வாங்கினா இங்கே எங்கள் அம்மாவுக்கு பேச முடியும். உடனே பேச்சு வந்துட்டு, பேச்சு வந்து சிதம்பரம் அங்கே வா, உன் மனைவியை கூட்டிட்டு சந்தோஷமாக பிடிக்கும் மன நிறைய கூட சாயிரம். என் வாழ்க்கை ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பில ஆனந்தமாய, அந்த பாவம் என்ன ஒவ்வொரு நாளும் உருக்கிக்கிட்டு இருக்கேன் மறக்க மித்தது. சில விஷயங்கள்லாம் எல்லாம் எல்லையே எழுதியிருக்கேன். ஒன்று மாத்திரம் நினச்சிருக்கேன், அன்பின் விரிவாக்கம் தான் வாழ்க்கை, அன்பின் சுருக்கம் மரணம். எக்ஸ்பான்ஷன் ஆஃப் லவ் இஸ் எ லைஃப், கான்ட்ராக்ஷன் ஆஃப் லவ் இஸ் எ டெத். அது மொத்தம் வச்சுக்கேன், அன்பு அன்பு அன்பு. அதை கஸ்தூரிகிட்ட சொல்லும் பொழுது கஸ்தூரிகிட்ட நிறைய பேர் போய் எங்களுக்கு என்ன மந்திர உபதேசம் பண்ண போகிறீங்க அப்படின்னு கஸ்தூரிகிட்ட கேட்கும் பொழுது, கஸ்தூரி நான் நிறைய படிச்சிருக்கேன் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னாரு. ஒன்றும் தெரியல, லவ் லவ் லவ். நான் உங்கள்கிட்ட சொல்ல மந்திரம் என்னன்னு கேட்டால் எல்லாத்துலையும் அன்பாருங்க எல்லாத்தையும். நேற்று ஒருத்தர் சொன்னார் பார்த்தீங்களா, சிரிங்க ஐயா, ரெண்டு பேரை பார்த்து சிரிங்க அப்படிங்கிற என்ன அப்படி அழுதுட்டேன் நான். அது நம்ம டெவலப் பண்ண சாத்விக குணங்கிறது என்ன, சாத்விகம் அவர் பரிபூர்ண சாத்வியம். பிறகு நான் எப்பவுமே புட்டப்படுத்திட்ட அவர்கிட்டையும் ஒரு வரம் கேட்பேன், இவர் சுவாமிகிட்ட வரம் கேட்கல, சுவாமிகிட்ட என்ன வரம் கேட்பேன் தெரியுமா, இடையறா அன்பு உனக்கு என் ஊடகத்தே நின்று உருக தந்தருள் எம் உடையானே அப்படிமா. அதுக்கு என்ன அர்த்தம்னா, என் பக்தி வந்து ட்ரமெட்டிக்கல் பக்தியாக இருக்கக்கூடாது,
அதான் மாணிக்கவாசகர் கேட்கார், நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன். ஆடகம் சீர் மணிக்குன்றே, ஆடகம் சீர் மணிக்குன்றே, நடராஜபெருமான் அவரு ஆடகம் சீர் மணிக்குன்றே, இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தே நின்று உருக தந்தருள் எம்முடையானே. ஒவ்வொரு தடையும் புட்டபெருத்திலிருந்து கிளம்பும் விநாயகப்பெருமானை கூப்பிட்டு சுவாமி பிரசாந்தினாலே கும்பிடும்போது இந்த திருவாசி இந்த பாட்டில் மனத்தில் ஓடிடும். மாதிரி நிறைய அனுபவம் எல்லா பக்தர்களுக்கும் இருக்கும். எல்லோரும் எனக்கு நிறைஞ்சி மறுபடியும் நான் உங்கள்கிட்ட சந்தித்தது எனக்கு ரொம்ப வருஷம், 2 வருஷம் கழித்து திருநெல்வேலிக்கு வந்தேன் கேட்டிங்களா, இடையில் எத்தனையோ இது வந்து அதனால் வந்து நிறைய எல்லா பக்தர்களையும் பார்த்துட்டேன். நிறைய பக்தர்கள் இன்றைக்கி ராமையா வர்ற தெங்காசியிலேருந்து அவர் 2-3 நாளாக தேடினேன், வந்துட்டார் அவரும் வந்துட்டார், எல்லாத்தையும் பார்த்தாச்சு. எல்லாம் நிறைவு 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 நிறைவு, நான் சந்தோஷமாக இருக்கேன். இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு, ஒன்றே ஒன்று சொல்கிறேன், பக்தர்களுக்கு எல்லாத்துக்கும் எதிர்ப்பதம் உண்டு, நல்லா கவனிச்சிங்க, பிளிஸுக்கு மொத்தம் எதிர்ப்பதம் கிடையாது, ஆனந்தத்துக்கு எதுவும் எதிர்ப்பதம், அதான் ஆனந்தம் சொல்லுவேன், பரமானந்தம்தான் கேட்டிங்களா. அறிவு அறிவு இல்லாமல் துன்பம் இன்பம் எல்லாத்துக்கும் எதிர்ப்பதம் உண்டு, ஆனந்தத்துக்கு என்ன எதிர்ப்பதம், பரமானந்தம்தான் கேட்டிங்களா. எல்லாருக்கும் அந்த ஆனந்த நிலை ஏறணும், கண்டிப்பாக கிடைக்கும், சந்தேகமே வேண்டாம். ஏன்னா சுவாமிகிட்ட எப்போ உபாசனை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களோ அன்பு 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 அன்புன்னு சொல்லி உங்கள்கிட்ட விடவேறுகிறேன். சாயிரம் சாயிரம்.